ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். குட் மார்னிங். நான் உங்களுக்கு யோகேஷ் பேசுகிறேன், ஆர்ஜே கஸ்டம்ஸ் காரச்சிலேருந்து. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம ஷாப்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி வந்தீங்கன்னா ராம் ஹவுஸ்ன்னு இருக்குது, அங்கே தான் வந்திருப்போம். என்ன ஒர்க்காக வந்திருப்போம் அப்படின்னா, கிளாஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் கைஸ். ஸோ அதோட ப்ராசஸ் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம எப்படி மாற்றுறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ கிளாஸ் எந்த வண்டிக்காக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, எர்டிகா ஓல்ட் மாடல் இது. ஸோ இந்த வண்டிக்கு தான் வந்து கிளாஸ் சேஞ்சிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து விண்ட்ஷீல்டு வந்து உடஞ்சிருக்கு, அதனால தான் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வண்டிக்கு என்ன கிளாஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா, அசை. இதுதான் வந்து வண்டியிலே வந்தது, மாருதியோட ஊழி. ஸோ அதே கிளாஸ் தான் நம்ம போட போகிறோம். ஸோ பீடிங் எல்லாமே பழசாயிடுச்சு. ஸோ பீடிங்கும் சேர்த்து புதுசாக மாற்ற போகிறோங்க கைஸ், வாங்க பார்க்கலாம். ஸோ பழைய கிளாஸ்லாம் கட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா, எல்லாராலையும் பண்ண முடியாது. ப்ராப்பராக அந்த ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் அது கரெக்டாக பண்ண முடியும். ஏன்னா அவங்களும் தான் எந்த விதமான ஒரு இது இல்லாமல் பண்ணுவாங்க, சேஃபாக பண்ணுவாங்க. ஏன்னா நம்மலாம் பண்ணோம் அப்படின்னா அடிபடும். ஸோ கிளாஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்களே பர்சனலி யாரும் பண்ணாதீங்க, இது அட்வைசபிள் இல்லை. ஸோ ப்ராப்பரான அதுக்கான இன்ஸ்டலேஷன் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் வச்சு பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கிளாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்ச பிறகு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஓல்டு கிளாஸு. சீ கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த கார்னர்ஸ் ஃபுல்லாக கிராக் ஆகிடுச்சு, மொத்தமாக உடஞ்சிருச்சு. ஸோ இது வந்து புது கண்ணாடி அசை மாதிரி ஓடுது. ஸோ புது பீடிங் உட்கார வைக்கிறோம், அதையும் பாருங்கள். ஏன்னா எப்போவுமே கிளாஸ் மாற்றும் போது கம்பல்சரி வந்து பீடிங் மாற்றிங்க கைஸ். பழைய பீடிங் போடணுன்னா போடலாம், பட் ஆனால் ஒரு சில டைம் வந்து பீடிங் நல்லா இல்லை அப்படின்னா, அந்த கார்னர்ஸில் ஃபுல்லாக தண்ணி இறங்கி லீக் ஆகிறதுக்கான கம்ப்ளைண்ட் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பெட்டர் வந்து புது பீடிங் போட்டுங்க, அதுதான் நல்லது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சிலிகான் போட ஆரம்பிச்சிச்சு. இந்த சிலிகான் வந்து மற்ற சிலிகான் மாதிரி கிடையாது, கிளாஸ் ஒட்டுறதுக்குன்னே இருக்குது, அந்த பேஸ்டிங் மட்டும் தான் யூஸ். ஸோ புது கண்ணாடி உட்கார வைக்கிறதுக்கான டைம் வந்துச்சு, உட்கார வச்சுட்ருக்காங்க. நியூ கிளாஸ் சிலிகான் பேஸ்ட் போட்ட பிறகு, ஸோ உட்கார வச்ச பிறகு பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க எப்படி சீட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா மேலே ரெண்டு லாக்ஸ் வரும், அந்த லாக் வந்து கரெக்டாக உட்காரலனா கண்ணாடி தூக்கிகிட்டு இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேருந்து பத்திரமா பார்த்துங்க. அதேமாதிரி கிளாஸ் ஒட்டின பிறகு வந்து பார்த்திங்கன்னா, மேலே வந்து செல்லோ டேப் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த செல்லோ டேப் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு எடுக்காதீங்க, எடுக்காமல் இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா க்யூர் ஆகும், பிடிக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிலிகான் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 hoursல வந்து பார்த்திங்கன்னா க்யூரிங் ஆகிடும். பட் நீங்கள் அந்த செல்லோ டேப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு எடுத்துங்க, அதான் சேஃபாக இருக்கும். ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒர்க் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கண்ணாடி பற்றி வந்து பார்த்திங்கன்னா, எந்த வண்டிக்கு வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம், நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரிஜினல் கிளாஸஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த வண்டியாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி அதோட ரேட்டு கேட்டுங்க கைஸ், அதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் கைஸ். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.